அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஸோ 12 ராசி அன்பர்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது. அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாருங்கள் நண்பர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும். ஆகையினால வாருங்கள், நம்ம ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் கன்னியில் தான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் இந்த மாத கடைசியில் 25ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம ராசிக்கு உங்கள் ராசிக்கு 7ஆவது வீடான துலாத்துக்கு வருகிறார். அப்போது அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பர்களே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இந்த நவம்பர் 13ஆம் தேதி. அப்போ இனி எல்லாம் சுகமே என்ற வார்த்தைக்கு இணங்க மேஷராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ கிரக அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டாக்கா செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் ஆறுக்குடையவனோடு இணைந்திருக்கிறார். அதே போல 8க்கும் 12க்கும் உடையவன் லாபஸ்தானத்திலே வந்து அமர்கிறார். இதுவும் ஒரு சிறப்பானதாகவே கருதப்படுகிறது. சரி, வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும், ஒரு கம்பெனி ஃபேக்டரி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில்கள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா 8க்கும் 12க்கும் உடையவன் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அதுவும் உங்கள் ராசிநாதன் வேறு 6ல போய் அமர்கிறார். அப்போ 6-8 தொடர்பு ஏற்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய வரவு செலவுகள் டிரான்சாக்ஷனை ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடன் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. ஏற்கனவே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான யுக்திகளை கையாள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், பொதுவாக வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். புதிய வேலை தேடுறதா இருந்தால் அடுத்த மாதங்களில், அதாவது உங்கள் ராசிநாதன் நெக்ஸ்ட் இந்த மந்த் எண்டில் 25-26 தேதி கிட்ட துலாம ராசிக்கு வருகிறார். அந்த சமயத்தில் மந்த் எண்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் நிறைய அந்த டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க மூலயமா உங்களுக்கு அந்த ஜாப்ல கொஞ்சம் ட்ரபிள் வருவதற்கான சான்சஸ் உண்டு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதற்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது என்பதே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். நிச்சயமாக மேஷராசி என்பர்களே இனி வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பானதாகவே இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ரொட்டேஷன் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை தள்ளி போடுவது சிறப்பு.
அல்லது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு இணங்க அதை நம்ம இந்த மாசமே இஎம்ஐ கட்டியாகணும் கம்ப்ளீட் பண்ணியாகணும் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமா அதுக்காக அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும், கடன் சுமைகள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இந்த ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது மேஷராசி என்பவர்களே ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சொல்லப்போனா மேஷராசி என்பவர்களுக்கு மறைமுகமான தோஷம், இந்த பிரச்சனை ஏன் வந்தது, அது ஹெல்த் வைஸா இருக்கலாம், மைண்ட் வைஸா இருக்கலாம், அல்லது சுச்சுவேஷன்ஸா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏன் இந்த மேஷராசி அன்பருக்கு வந்தது, நமக்கு ஏன் வந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மந்திரம், மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள் போன்ற தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 6-8 சம்பந்தப்படுகின்றது, அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பர்களே அதிக கவனம் தேவை. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் கூட ஒரு பிரிவுக்கு மிகப்பெரிய பாலமாக, காரணமாக அமைந்து விடுகிறது. ஸோ நம்ம அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மேஷராசியினுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இல்லை அதெல்லாம் ஏற்கனவே நடந்துருது சாமி அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம், குழந்தை பார். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே மேஷ ராசி அன்பர்களே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள், எதிர்காலங்கள் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருந்து மறைமுக ஸ்தானத்தில் குருவும் மறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய மாதங்கள் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கான காலம் வருகிறது. குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கும் அதே தான். செவ்வாய்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருக்க, நீங்கள் ஒரு பெண்ணுன்னு சொன்னாக்க கணவன் செவ்வாய், அந்த செவ்வாய் துலாத்துக்கு வரும்போது டிசம்பர் மாதம் துலாத்தில் இருப்பார். அப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார். ஸோ டிசம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான மாதமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். செவ்வாய் புதன் சேர்க்கை, அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ஸோ அரசியலை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா நிச்சயமா சினிமா துறையில நல்ல வளர்ச்சி இருக்கும். மனசுக்கு சந்தோஷம், நிம்மதி ஏற்படக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8வது வீட்டில் தனுசு ராசியில் மறைந்திருக்கிறார். 6-8-12 என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டிலே சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அதே போல ராசிக்கு 7-12 உடைய செவ்வாய் பகவான் அவர் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலே 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார், கண்ணியில இருக்கிறார். இந்த மாசத்துடைய சிறப்பு ரிஷபராசிக்கு என்ன, பெஸ்டா எது சாமி இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னாக்கா நிச்சயமா குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த ரிஷபராசிக்கு அமைகிறது. ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார். அப்படி வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டை, ரிஷபராசிக்கு 2வது வீடாக விளங்கக்கூடிய மிதுனத்தை பார்க்கிறார். 4வது வீட்டை சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதை விட்டாச்சுன்னு சொன்னாக்கா 6வது வீட்டையும் அவர் பார்க்கிறார். அப்ப ரிஷபராசி நேயர்களே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அப்ப கடன் சுமை குறையிறதுக்கு என்ன சமயம் பண்ணணும், அல்லது எனக்கு வந்து வட்டி பிரச்சனை இருக்கு, அல்லது வம்பு வழக்குகள், கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, சொல்லாத ஒரு வீண்படி அவமானங்கள் இருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நிச்சயமா நீங்க அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்துல கலந்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், ஒரு கம்பெனி, ஃபேக்டரி, ஆஃபீஸ், ஃபைனான்ஸ், அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை பொதுவாக பிசினஸ் இந்த நவம்பர் மாதம் ரிஷபராசியை பொறுத்தவரையில் பிசினஸ் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு, அப்போ தொழில் சிறந்து விளங்குவீர்கள், தொழிலில் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். ரொம்ப நாளாக லாங் டைமாக
தள்ளி போட்டுனே வந்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. எப்பவோ நீங்க முடிவு செய்திருந்த சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் கூட இந்த மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களை இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவியை குலைக்க மாட்டார். நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். என ராசியில் இருக்கக்கூடிய ராகு இன்னும் கூட உங்களுக்கு டீப்பா ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு தெளிவான பதில்களை சொல்ல முடியும். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தான் அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், ஸோ வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சேலரி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கான பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் உண்டு. நீங்கள் நல்ல ஒரு நல்ல ரேங்க்ல ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ரெகனைஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஹெல்த், ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசினியர்களே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆரோக்கியத்தை ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் குறைவதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இவர்களுடைய தொந்தரவுகள், தொல்லைகள் இதெல்லாம் கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம் கூட வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமை. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் குரு பார்க்கிறார். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசினியர்களே குடும்பஸ்தானத்தில் சிறப்பை தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பிரிந்த கணவன் மனைவிகள் அல்லது ஆண் பெண் உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் கூட கரைவதற்கான சான்சஸ் உண்டு. ஸோ நல்லபடியாக சேர்ந்து சந்தோஷமாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல தாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடாக என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசி, இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் சனி குரு சேர்க்கை இருந்தது. ஸோ இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இனி வரும் காலம் நல்ல எதிர்காலமாகவே அமையும். ரொம்ப டிலே மேரேஜ், லேட் மேரேஜ் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கூட உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் இவைகள்லாம் விலகி சீக்கிரமாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் பன்னெண்டுக்குடையவன், 7-க்கும் 12-க்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே அடுத்த வரக்கூடிய மாதங்கள் மேபி ஜனவரிக்கு அப்புறம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போலதாங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பூமி சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே கூட அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் கஷ்டங்கள், தொழில் அந்த ஃபண்டு ப்ராப்ளம், மெயினாக மணி ப்ராப்ளம் தான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ அந்த பணப்பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே இந்த மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்துள்ள ஒரு அற்புதமான மாதம், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம், உங்களுடைய பேர் புகழெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ சினிமா துறையை பொறுத்தவரை சந்தோஷம், நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஏற்கனவே நீங்கள் நிறைய குரு பயிற்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க, பலன்களில் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய அடிய என்னுடைய பதிவுகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ நிச்சயமாக மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. அதிலும் குறிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பயிற்சி நடைபெறக்கூடிய மாதமே இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான மாதமாக அமைகிறது.
ஒளிமயமான எதிர்காலம் அல்லது மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு ஒரு ஆரம்பமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் அது சரியாக பொருத்தமானதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சரி, அப்ப இந்த நவம்பர் மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அது உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்து இணைந்திருக்கிறார். இது இன்னும் கூடுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள், ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் தொடர்ந்து பலவிதமான லாஸ், அதாவது பண இழப்புகள் அல்லது உறவு முறைகள் இழப்புகள், வேலை ஜாப் இழப்பு அல்லது தொழில் இழப்பு, இப்படின்னு பல இழப்புகளை சந்தித்து வந்த அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், அந்த இழந்த வெற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அப்போ அந்த மாதிரி லாச சம்பாதித்த அல்லது இழப்புகளை சம்பாதித்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு எழுந்து வரக்கூடிய, மீண்டும் எழுச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது எந்த பிசினஸாக இருந்தாலும், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதான், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா பத்துக்குடையவன் தான் 9வது வீட்டுக்கு வருகிறார். அப்ப பத்துக்குடிய குரு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு வருகின்ற காரணத்தினாலே நீங்கள் செய்யக்கூடிய பிசினஸ் நல்ல முறையில், சிறந்த முறையில் விளங்குவதாக வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, நல்ல ஒரு ஹையர் ரேங்குக்கு நான் போகணும், நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கோம் இருந்த சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்துடுச்சு, நான் வந்து கொஞ்சம் சர்க்கிளை சந்திச்சிட்டேன், நான் இனிமேல் அது திரும்ப அந்த ரேங்கை நான் ரீச் பண்ணுவேன்னா, அந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் இழந்த உங்களுடைய ஜாபை நீங்கள் அல்லது அந்த ரேங்கை மீண்டும் ரீச் பண்ணுறதுக்கான, டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே சிறப்பை தரக்கூடிய, சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் அதில் வேலை வாய்ப்புகளை இடமாற்றங்கள் கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. எனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வரா மாதிரி இருக்குது சாமி, எனக்கு இது வேண்டாம், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், நான் என்ன பண்ணலாம், இல்லை இந்த ட்ரான்ஸ்ஃபர் வரா மாதிரியே தெரியல, எனக்கு வேணும் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான உங்களுடைய ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். வருமானத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், கொடுக்கல் வாங்கல்ல சிறந்து விளங்குவீர்கள், இன்னும் கூட சொல்ல போனால் லாபம் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலதாங்க ஆரோக்கியம், ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏற்கனவே அந்த கோவிடால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் ஹெல்த் வைஸ் நிச்சயமாக நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் படிப்படியாக குறைந்து ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஆரோக்கியத்திலே வளர்ச்சி உண்டு. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய 80 வயசு பெரியவராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதே போல தாங்க குடும்பம், கணவன், மனைவி. இந்த குடும்பம், கணவன், மனைவியை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்க ராசிக்கு 4வது வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் அமைந்திருக்கிறார். ஸோ குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி அல்லது பிரிந்த ஆண் பெண் உறவு முறைகள், வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க அல்லது வெளியில சமுதாயத்தில் படிக்கிற இடத்துல அந்த மாதிரி பழகக்கூடிய ஆண் பெண் உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறைகள், அதில் ஏதாவது கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அது பிரிவை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே 5 குடிய சுக்கர பகவான் உங்க 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்.
அப்போ நிச்சயமாக இந்த மாதம் பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பலன் வந்திருக்கு. இன்னும் ஒன்னே இருக்கு, அந்த குரு பலன் இருக்கு. அதோட கூட அந்த சுக்கரன்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஐந்து கூடையவன் ஏழாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அஞ்சு ஏழு சம்பந்தப்படுது. நிச்சயமா திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் கட்டாயம் இருக்கும். அதே போலதாங்க அந்த மறைமுகமான தோஷங்கள், மந்திர மாந்திரிகள், மனசுக்கு ஒரு பயம் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு, வீண் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் பரிகாரம் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே மிதுனராசி என்பர்களே நடைபெறிருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான பரிகாரங்களை பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எப்படி சாபி எங்க இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் தான் எனக்கு எட்டாவது வீட்டில் போய் மறைச்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, குரு கடந்து செல்கின்ற பொழுது, ஒரு ராசியை கடந்து செல்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ராசிக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்துவிட்டு தான் போவார், நிலையான மகிழ்ச்சியை தந்துட்டு தான் போவார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரையிலுமே கூட அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவானோடு அமர்ந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக சனி பகவானின் குரு பகவான் கிராஸ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு தன்னுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் போவார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்வை தரக்கூடிய மாதமாகவும், மன மகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. கடகராசிக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, தொழில்துறையில பிரச்சனை இருக்கு, வம்பு வழக்குகள் இருக்கு, கடன் சுமைகள் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, குடுக்கல் வாங்கல் அதில் வீண்படி அவமானங்கள், சமுதாயம் சம்பந்தப்பட்டது, இன்னும் சொன்னால் எதிரிகளுடைய பிரச்சனை, எதிரிகளுடைய தொந்தரவுகள், அதே போல் மனசில் இருந்த மந்திர மாந்திரிகள் சம்பந்தப்பட்ட தோஷம், எனக்கு எப்படி வச்சுருப்பாங்களா, அவங்க இதாக செஞ்சுருப்பாங்களா, அதே போல் கணவன் மனைவி வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடிய ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் பிரச்சனை, நல்லா பழகிட்டு இருந்தாங்க இப்போ பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சுமந்து இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு தான் நாம சொல்லணும். இந்த மாசத்தை பொறுத்தவரையில், நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் கடகராசிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாகவே அமைகிறது. அடுத்த அடுத்த மாசங்கள்ல இருந்துதான் நிச்சயமா அந்த எட்டுல மறைக்கூடிய குருவால் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கலாமே தவிர, ஆனாலும் எட்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டையும், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு தனகார தன வீட்டையும் குடும்பத்தையும் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பாவத்தையும், அதே போல கடகத்துக்கு நாலாவது பாவத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ கடகத்துக்கு குரு என்னவோ எட்டாவது வீட்டில் ஆறு எட்டாக அமர்ந்தாலும் பன்னெண்டு ரெண்டு நாலு என்று சொல்லக்கூடிய இந்த வீடுகளை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே நிச்சயமா தன வரவுகள் இருக்கும், பண வரவுகள் இருக்கும், வருமானம் இருக்கும், அந்த ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், ஃபண்டு டிமாண்ட் குறையும், நல்ல முறையில் முன்னேற்றங்கள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே, நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலையில கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா பத்துக்குடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் கண்ணியிலே அமர்ந்திருக்கிறார். கவனம் தேவை, வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, மேலதிகாரிகள் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. நான் அப்படி தான் சாமி நடந்துக்கிறேன், ஆனாலும் அதையும் மீறி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஆகிட்டேன், ஜாப் லாஸ் ஆகிடுது, சஸ்பெண்ட் ஆகிட்டேன், இனியும் ஒன் ப்ராப்ளம், அப்படி ஏதேனும் இருக்குமே ஆனால் நிச்சயமா அது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்ப வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கடகராசி என்பர்களே நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள், பணியிடமாற்றங்கள், அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், அல்ல ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கும், அந்த ரேங்க்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டான் சாமி, எனக்கு வருமானம் தடைப்பட்டு விட்டது,
அல்லது எனக்கு டிரான்ஸ்ஃபர் வருது, அந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு தேவையில்லை, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வரமாட்டேங்குது, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்களை எல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து தான் நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக குழப்பங்கள் தீரும். ஏன்னா குருவும் சனியும் அங்கே இருந்ததுனால பலவிதமான குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலங்களில். ஸோ அந்த கடந்த காலங்களிலிருந்து வந்த அந்த குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் விலகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதே போலதாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. ராசிக்கு ஏழாவது தனித்து இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படின்னு தான் சொல்லணும். நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்ன போகும்போது அந்த குரு பகவான் கடகராசிக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு போவாருன்னு. ஸோ மேபி அது இந்த திருமண யோகமாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த இரண்டில் ஒன்று ஏதேனும் ஒன்று உங்களுக்கு, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, திருமணம் ஆகலன்னா திருமணம், திருமணம் ஆகியிருந்தது அப்போ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், இதை இரண்டுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி சிறப்பை தரக்கூடியதாக, நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல தாங்க அரசியல் சினிமா துறை. அரசியலை பொறுத்தவரையிலே நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனுக்கு வரக்கூடிய குருவுடைய தொடர்பு, இதெல்லாம் அரசியல் வளர்ச்சி, சினிமா துறையிலே வளர்ச்சி, மனக்குழப்பங்கள் நீங்கும். வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். குறிப்பாக சிம்மராசியை பொறுத்தவரையிலே பல வரங்களை தரக்கூடிய அல்லது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் சிம்மராசிக்கு அமைகிறது. காரணம் என்ன? இதனால் வரையிலே 6-8 மறைவு ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான், அதுவும் குறிப்பாக சிம்மத்துக்கு 5 பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு, இப்போ உங்கள் ராசிக்கு 7 பாவத்திற்கு வருகிறார். 7 பாவத்திற்கு குரு பகவான் கும்பத்துக்கு வரான்னு சொன்ன உடனே அந்த கும்பத்திலிருந்து சரி சமசமத்துவமாக உங்கள் ராசியைத்தான் நேரடியாக பார்க்கிறார். அப்போ தன்னுடைய நேரடி பார்வை படுகின்ற பொழுது நிச்சயமாக எத்தனை எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி என்பது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருப்பது உண்மை. அந்த வளர்ச்சியுடைய ஒரு ஸ்டார்டிங் மந்த் தான் இந்த நவம்பர் மாதம் என்று கூட நாம் சொல்லலாம். சரி, அப்போது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3 வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 9-4 உடைய செவ்வாய் பகவான் 2 வீட்டிலே அமர்ந்து பாக்யாதிபதி 2 வீட்டில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதுவும் 2 குடையப்பனோடு சேர்ந்திருக்கிறார், லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்களை நாம் பாசிட்டிவாக சொல்லிட்டே போகலாம். அதே போல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து இந்த பிளானட்டுடைய பொசிஷன்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எத்தனை எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகள் எல்லாம் விலகி ஒரு மன மகிழ்ச்சியையும் ஒரு மன சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் சிம்மராசினியர்கள் தொழிலில் நல்ல சிறந்து விளங்குவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எனி பிஸ்னஸ், ஏதோ ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், எனி ஒன்,
எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில நிச்சயமாக இந்த மாதம் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ஃபண்டு ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும், ஃபண்டு டிமாண்டு குறையும். அதே போல சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமைகள் சார்ந்த வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் இதெல்லாம் கூட குறையறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அந்த வம்பு வழக்குகளில் உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்மராசி அன்பர்களே, இந்த மேற்சொன்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது, இது எனக்கு நடக்கணும், நடந்தாதான் சாமி நான் தப்பிக்கவே முடியும், நடந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு. அப்போ இந்த நற்பலன்கள் சுப பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயம் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குரு பெயர்ச்சி எல்லா வகையிலும் சிம்ம ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாகவே அமைகிறது. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அது சுற்றி இருக்கிறவங்க ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அவங்க உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கால நேரங்கள், உங்களுடைய டென்ஷன், ஒரு டிப்ரெஷன், இதெல்லாம் கூட உங்களுக்கு ஜாப் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணியிடை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர், அது நிறையவே நடைபெறுவதற்கான சான்சஸ் உண்டு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும், எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் வேணாம், எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் வேணும், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அது கேட்டு பெறக்கூடியதாகவே இருக்கும். ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பி தரக்கூடியதாகவே இருக்கும். எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஒரு வளர்ச்சி உண்டு. வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி. இந்த குடும்பம், கணவன், மனைவியை பொறுத்தவரையிலே சிம்மராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் ரொம்ப சிறந்து விளங்கும். நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிரிவுகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த அந்த எல்லாம் கூட உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், சினிமா, அரசியல், இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே சிம்மராசிக்கு ஒரு வளர்ச்சியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரையில் உங்கள் ராசியில் அஞ்சில் இருந்து வந்த குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு செல்கிறார். அப்போ ஆறாம் பாவத்துக்கு செல்லக்கூடிய குரு அதனால் நன்மையே நடக்காதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த குரு உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீடாகிய மிதுனத்தையும், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயன சுயன சுகபோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீட்டையும், இது எல்லாத்துக்கும் மேலே கன்னிராசி அன்பர்களே, பணம், வரவு, தனம் என்று குறிக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாகிய துலாத்தை பார்க்கிறார். எல்லாரும் கன்னிராசிக்கு ஆறுல இருக்கு ஆறுல இருக்குன்னு சொல்லிட்டு கன்னிராசியை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், தொழில் நல்ல முறையில் இருக்கும். செலவுகளை குறைப்பதற்கு, வீண் விரயங்களை குறைப்பதற்கு, வீண் செலவுகளை குறைப்பதற்கு பன்னெண்டாவது வீட்டை குரு பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, பணவரவு தனவரவு இருப்பதற்காக, ஐஸ்வர்யங்களை கொடுப்பதற்காக அந்த குரு பகவான் உங்கள் தன வீடாக விளங்கக்கூடிய இரண்டாவது வீட்டையும் பார்க்கிறார்.
அப்ப இந்த குரு பெயர்ச்சியால் கன்னிராசிக்கு பல நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளுடைய ஆரம்பம் இந்த நவம்பர் மாதம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, எட்டாம் அதிபதி ராசியில இருக்கிறாருங்க. அது இந்த மாதம் எண்டு வரலாம். செவ்வாய் பகவான் உங்க ராசியில தான் இருக்கார். ஆல்மோஸ்ட் இந்த மாதம் 26ஆம் தேதி தான் உங்க ராசியை விட்டு ரெண்டாவது வீட்டுக்கு அவர் போறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அது ஒன்று மட்டும்தான் கன்னி ராசி அன்பர்களே, மைனஸ் 8ஆம் அதிபதி கன்னியராக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஏன்னா நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான தோஷங்கள், அந்த மந்திரம் மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டது, மனசு பயம் சம்பந்தப்பட்டது, மனக்குழப்பம் சம்பந்தப்பட்டது, டிப்ரெஷன் சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வருவதுக்கான சான்சஸ் உண்டு. பிபி அது சுகர் அந்த மாதிரியான டிசீஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே பிராயச்சித்தம் நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அப்போ தொழில்துறை சிறப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு, வருமானம் நல்ல முறையில் இருக்கும்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன தேவை? வருமானம், அந்த ஃபண்டு ஃப்ளோ, அதோடு அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சார்ந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, கம்ப்ளைண்ட்டு, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, வந்து மிரட்டிட்டு போகிறது, வீண்பிடி அபமானங்கள், தலைகுனிவு, இதெல்லாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் சந்தித்து வருவீர்கள். இது எல்லாவற்றிலும் இருந்து விடுபடக்கூடிய, விடுதலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, ஆரம்ப மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ வரவு செலவுகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே. நல்லது நடக்கப் போகுது. அந்த நல்லது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பகவானுடைய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன், மனைவி. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகள், அதெல்லாம் கூட ரொம்ப பெருசாக ஒரு இன்க்ரீஸ் ஆகி அந்த கணவன் மனைவி வம்பு உறவு முறைகளை பிரித்து விடுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை தேவை. ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பிரிந்த கணவன் மனைவி பழகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, சமுதாயத்தில் பழகக்கூடிய ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பிரிந்த கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் உறவு, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனம், அந்த மீனராசி குருவுக்கு 2வது வீடாக அமைந்து விடுகிறது. 2வது பார்வை, அறப்பார்வை உண்டு என்றே ஜோதிட சொல்லாக உள்ளது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே, இனி வரும் காலம் உங்க திருமணத்துக்கான காலம். திருமண தடைகள் விலகும். 30 வயசு ரொம்ப லேட் மேரேஜ், டிலே மேரேஜ், அல்லது அந்த சமயம் அந்த திருமண பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தாங்க குழந்தை பாக்கியம். தனித்து இருக்கக்கூடிய சனி பகவான் விதிப்படி உங்களுக்கு மதி செய்யவில்லை என்று சொன்னாலும், சதி செய்யவில்லை என்று சொன்னாலும், விதி உங்களுக்கு செய்யும். குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களை, எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு குரூஷியலான டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. இருந்தாலும் அதற்கான உங்கள் ஆஸ்பரங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக மனக்குழப்பம், வம்பு வழக்கு, மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான எதிரிகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உருமுறை ஜாதகம் பார்த்து அதுக்கான உரிய ஆலயங்கள், உரிய பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம்
ஒரு கோலாகலமான மாதம், ஒரு குதூகலமான மாதம், ஒரு சந்தோஷமான மாதம், ஒரு மன நிம்மதியை சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. சி துலாம் ராசி அன்பர்களே, இதனால் வரைய ராசிக்கு நாலாவது வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் அஷ்டமசனியோடு அவரும் சேர்ந்து அவதியை கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா துலாம் ராசிக்கு அவ்வளோ ட்ரபுள்ஸ், அவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அப்போ அந்த துன்பங்களில் இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு ஆனந்தமயமான வேலையாக துலாம் ராசிக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் அமைகிறது. ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் குருக்கு ஒன்பதாவது வீடாக துலாம் ராசி அமைகின்ற காரணத்தினால் திரிகோண தொடர்பு குருவுடைய பார்வைப்படுகிறது. பொதுவாக திரிகோண பலத்திற்கு பலம் அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூணாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியில் லாபஸ்தான அதிபதி சூரியன் அமர்ந்திருக்கிறார். இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் பன்னெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ பண வரவு இருக்கும், தன வரவுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில நல்ல சிறப்பான வரவுகள், வரவு செலவுகள் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அது ஒரு ஆஃபீஸ் வச்சுனா ஆஃபீஸாக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, அந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை சனி பகவான் தொழில்காரகன் பார்க்கிறார். அப்போ தொழில் சிறந்து விளங்கும், ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக இருக்கும், நிலையான வருமானம், நிலையான வியாபாரம், ஸ்டெடி பிஸ்னஸ் நிச்சயமாக, நிரந்தர உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும், நிரந்தரமான வருமானம் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. வரவு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும், ஃபண்டு டிமாண்ட் குறையும். அதே போல தான் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இஎம்ஐ கட்டுறதோ, அல்லது அதை பேங்க் லோனை வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதோ, அல்லது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, அப்போ இது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான சான்சஸ் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, அந்த கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அதெல்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் சமுதாயத்தில் கொடுக்க வேண்டிய இடத்துல அழுதால் ஒரு தலை குனிவு, அல்ல ஒரு வீண்படி அவமானங்கள், இதெல்லாம் இருக்கு சாமி. இதுலேருந்து மீண்டும் எழுந்து வருவனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுலேருந்து எழுந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், துலாம் ராசி என்பவர்களே, பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு, பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வர இருக்குதோ, என்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதோ, அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, வேலை இல்லாத அது வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தொந்தரவுகள், மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான
எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மனசுல ஒரு தேவையில்லாத பயம், இருட்டு சம்பந்தப்பட்ட பயம், அல்லது மந்திர மாந்திரிகங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பயம், எதிரிகளுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட பயம், இவையெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி. குடும்பஸ்தானம் குடும்பம் சிறந்தே விளங்கும், ஒற்றுமை மேலோங்கும். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக. சின்ன சின்ன மனக்கசப்புகளால பிரிந்து போன தம்பதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டுச்சு. எங்க வீட்டுக்காரர் திரும்ப வருவாரா, எங்க மனைவி கோச்சு போயிட்டாங்க திரும்ப வருவாங்களா, சோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமா பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போலதாங்க பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அரசியலை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த தொழில்கள் அனைத்துமே மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெறுகின்ற வகையிலே இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. அப்போ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசியை பொறுத்தவரையிலே நவம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது நாள் வரையில் உங்க ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு பகவான். விருச்சக ராசி ஆனாலும் சரி, விருச்சக லக்னம் ஆனாலும் சரிதான், அந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு பகவான் மூன்றாவது வீட்டிலே அரை அசுபஸ்தானத்தில் இருட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானோடு சேர்ந்து மறைந்திருந்தார். அப்ப இதனால அந்த விருச்சக ராசி நேயர்கள் பல விஷயங்கள்ல தன்னை மறந்த, நான் வந்து ஏமாறவே பட்ட சாமி, ஆனா நானே ஏமாந்துட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வகையில ரொம்ப தெளிவான நபர்கள், ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க கூட ஏதேனும் ஒரு விஷயத்தில் சின்ன ஏமாற்றங்கள் சந்தித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த சான்சஸ் எல்லாம் மாறி இந்த சமயத்தில் இனி வரக்கூடிய மாதம் ஒரு நல்ல எதிர்காலமாக அமைவதற்கு ஒரு ஆரம்பமாக அமைகிறது. அப்ப விருச்சக ராசி நேயர்களே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி. உங்க ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அந்த குரு பகவான் போறார். நாலாம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்த்து உங்களுடைய செலவுகளை முதல்ல கண்ட்ரோல் பண்றார். இதெல்லாம் வீண் செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபண்டை உங்களுடைய அந்த ஃபண்டு வந்து சேவ் ஆகும். அப்போது உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடாகி மிதுனத்தை அந்த குரு பார்க்கிறார். அதே போல உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது தொழில் துறையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனையானாலும் சரிதான், நேரடியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வைப்பு தோஷங்கள், அல்லது வேற இதே நிறைய ட்ரபிள்ஸ், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், மனக்குழப்பம், அப்போ வம்பு வழக்குகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இப்படி பல பிரச்சனைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக விருச்சக ராசி அன்பர்கள் நிச்சயமா நீங்க இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னா அது வேலை வாய்ப்புகளுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும்,
இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல பணியுடைய மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம். அதே போல் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட விலகும். நீங்கள் நினைச்சது நடக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் மிக மிக குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விருச்சக ராசிக்கு அது ஹெல்த்து சம்மந்தப்பட்டது தான். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் விருச்சக ராசி நேயர்களே. ஏன்னா 6-8 அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் 3-6-12 இருந்த கிரகங்கள்லாம் இப்போதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த சேஞ்சஸ் வருது. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்ன விஷயம் என்பதை தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். 7 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த ராகு அதே சமயத்தில் சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது. ஆனாலுமே கூட தள்ளி நகர்ந்து வரக்கூடிய குரு பகவான் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7 அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு 2 வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார். 7 2 வீட்டில் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி ஒரு பேருக்காவது மேலோட்டமாகவாது அது வந்து வந்து டச் பண்ணிட்டு போகிறது ஒரு வாட்டி தலையை காமிச்சிட்டு போகிறது ஒரு அட்டன்ஸை போட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றங்கள் இந்த கணவன் மனைவி இடையே இருந்தவருடைய பிரச்சனைகள் சின்ன சின்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். அதோடு மட்டுமல்ல விருச்சக ராசி என்பதிலே திருமண யோகம் குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மாதம் திருமணம் பொருந்தக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது. தொடர்ந்து திருமண பாவத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் திருமண டிலே மேரேஜாக இருக்கட்டும் லேட் மேரேஜாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிகத்துக்கு 5 வீடாக இருக்கக்கூடிய மீனராசி ஸோ குழந்தை பாக்கியம் அடுத்த மாதங்களில் ட்ரீட்மெண்ட்டு ஜாதகம் பார்க்கறது கோவிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதே போல தாங்க அரசியல் சினிமா துறை ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அந்த டெண்டர் பிஸ்னஸ் இது எல்லாமே அந்த அரசாங்கம் சார்ந்த அத்தனை தொழில்களும் வலுப்பெறும் உயிர் பெறும் வளர்ச்சி அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ராசியில் அமைந்திருக்கிறார். லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ராசியில வந்து உட்கார்ந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க நடக்க இருக்கின்ற இந்த குரு பயிற்சி அது உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய குரு உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்க தனுசு ராசிக்கு 7 வீடாக விளங்கக்கூடிய மிதுனத்தையும் 9 வீடாக விளங்கக்கூடிய சிம்மத்தையும் 11 வீடாக விளங்கக்கூடிய துலாத்தையும் பார்க்கிறார். அப்போ 7, 9, 11 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே மற்ற வீட்டுக்கு குரு பகவான் தருகின்ற பலன்களை விட தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அதிகமான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி நேர்களே இந்த நவம்பர் மாதம் இன்னும் சொல்லப்போனால் இனி வரும் காலம் இனி எல்லாம் சுகமே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும்
தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்கள், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு பையர் வரல, அது பையர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அல்லது உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல, பில் பாஸ் பண்ணல, அல்லது உங்களுக்கு கம்பெனிக்கு தர வேண்டிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு தராமல் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்குமே ஆனால், மிஸ் ஆகிருக்குமே ஆனால், அந்த மிஸ்ஸான விஷயங்களை மீண்டும் உங்கள் கம்பெனியை ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போது தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். பத்துக்குடையவன் தொழில் ஸ்தான அதிபதி, ஸ்தான அதிபதி அந்த ஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார். அங்கிருந்து தொழில்காரகனோடு திரிகோண தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ தனுசு ராசிக்கு தொழில்துறை ஸ்திரமானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய அந்த ரொட்டேஷன் அதிகரிக்கும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும், ஃபண்டு ப்ராப்ளம் இருந்தால் அது குறையும். அதே போல தாங்க கடன் சுமைகள், கடன் பிரச்சனை. தனுசு ராசிக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருப்பது தெரியும். அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர்களே. அப்போ கடன் சுமைகள் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல முறையாக இருந்தனா ரொட்டேஷன் அதிகரிக்கும், ரொட்டேஷன் அதிகரித்தால் லாபம் கிடைக்கும், லாபம் அதிகரித்தால் அந்த கடனை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி அந்த பரிகார ஹோமத்தில் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அடுத்ததா வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது பிரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, எனிவன் எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பணியிடை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான சான்சஸ் உண்டு. அதே போல் நான் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்க சமயம் ஹையர் ரேங்க்ல இருக்க நான் அந்த இடத்த ரீச் பண்ணணும், எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மாதிரி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரேங்கை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இன்னும் கூட நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே உங்கள் உடம்புக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குறையும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும், ஆரோக்கிய ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் குடும்பம், கணவன், மனைவி, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடுங்காலமாக ஒரு பிரச்சனை இருந்துட்டு வரும், அது பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாமலும் இருந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கூட சால்வ் ஆகுவதற்கான சான்சஸ் உண்டு. கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம். திருமண பாக்கியத்தை பொறுத்தவரை அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரிதான், இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரிதான், மறுமணங்கள், குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம். டிலே மேரேஜ் ஆகட்டும், லேட் மேரேஜ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த நவம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதிரி அவங்க ஏழாம் பாவத்தை குரு பார்க்குறார். அப்போது நல்லது நடக்கும். அதே போல தான் சினிமா துறை, அரசியல், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், அந்த டெண்டர் பிஸ்னஸ், இன்னும் ஏனைய விஷயங்கள், மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம், வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை எப்படி இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நல்ல மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம்,
அற்புதமான மாதம், வளர்ச்சியை தரக்கூடிய மாதம். ஏன்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரம் வக்ரம் இதெல்லாம் பெற்று போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு அப்ப நல்ல முறையில பெயர்ச்சி அடைந்து உங்க ராசிக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அது இந்த மாதம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே ஜென்ம குருவால் இருந்து வந்த தடைகள், ஜென்ம குருவால ஜென்ம குருவுடைய குரு சனியுடைய பிடியிலே சிக்கல, அது 100 பக்கம் ராகுடைய தொடர்பு, 100 பக்கம் கேதுவுடைய தொடர்பு. அப்போ மத்தளத்துக்கு 2 பக்கம்தான் உதயின்னு சொன்னாக்கா மகர ராசிக்கு 4 பக்கம் 4 திசையிலேயே இருந்தும் அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். 1 பக்கம் ஜென்ம குரு, ஜென்ம சனி, ராகுடைய தொடர்பு, கேதுவுடைய தொடர்பு. அப்ப 4 திசைகளிலும் இருந்த ஒரு அட்டாக் பண்ற மாதிரி அந்த மகர ராசியை அட்டாக் பண்ணிட்டாங்க கடந்த 1 வருஷமாகவே. அப்ப அதிகம் பாதிக்கப்பட்ட ராசிகள்ல மகர ராசி ஒன்று. அதுல 1 திசையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஒருத்தர் உங்களை ஃப்ரீ பண்றாரு. அந்த ஃப்ரீ பண்ணக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறார். அப்ப இந்த நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவா குரு பகவானை பொறுத்தவரையிலே 3க்கும் 12க்கும் உடையவனாக அமைந்து விடுகிறார். அந்த 3, 12 கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தினாலே பணம்னு சொன்னாலே குரு, குருன்னு சொன்னாலே பணம். அவரே அந்த தனஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தினாலே மகர ராசி அன்பர்களே பண வரவு அதிகரிக்கும், வரவு அதிகரிக்கும், செலவுகள் குறையும். அதோடு மட்டுமல்ல உங்களுடைய 6வது ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப நோய் நொடிகள் இருக்குமே ஆனால், மகர ராசிக்கு நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அந்த நோய் நொடிகள்லாம் குறையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 8 குரு பார்க்கிறாரு. அப்ப 8 குரு பார்க்கும்போது அங்க மறைமுகமான தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவு, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, மந்திர மாந்திரியங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப மறைமுகமான பிரச்சனை, வம்பு வழக்கு, ஜெயில் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான தீர்ப்புகள் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே போல தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்ப எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லது செய்யறார் குரு. நான் அதுக்குதான் சொன்னேன், மகர ராசி என்பர்களே கட்டாயம் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்து கொள்வது சிறப்பு. இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு. சரி, இப்போ வருமானம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி சாமி இருக்கும்? நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், அது கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஆபீஸா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிசினஸா இருக்கலாம், ஃபண்டு பிசினஸ், அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் குரு பகவான் 10வது வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே மகர ராசி அன்பர்களே தொழில் துறையில் சிறப்பானதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், லாஜிஸ்டிக் பிசினஸ், இவையெல்லாம் கூட சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகர ராசி என்பர்களே உங்களுடைய பிசினஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கடந்த 2 மாதங்களில், எனக்கு இந்த ஜூலை மாதம் போச்சு சாமி, எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை போச்சு சாமி, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க சான்சஸ் உண்டு.
அதே போல நான் ஒரு நல்ல ரேங்க்ல இருந்தேன், நான் வந்து அதை எனக்கு கொஞ்சம் இறக்கிட்டாங்க, மீண்டும் அதே ரேங்க்ல அந்த சேலரியில அந்த இமேஜ் ஸ்பாயில் ஆகாம எனக்கு அந்த வேலை கிடைக்குமா? அப்படிலாம் காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடை மாற்றங்கள் உண்டு. நீங்க விரும்பிய பணியிடை மாற்றங்கள் டிரான்ஸ்பர் நிச்சயமாக உண்ட மகர ராசிக்கு இருக்கும். இடமாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் கட்டாயம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவா இன்னும் கூட துல்லியமான பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதன் மூலியமா நீங்கள் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்வது சிறப்பு. அதே போலதாங்க திருமணம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்களே, திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில ஒற்றுமை, குடும்பத்தில மகிழ்ச்சி. ஆண் பெண் உறவு முறைகள்ல பிரிந்த உறவுகள் மீண்டும் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கிறது. அதே போல அரசியல் துறை, சினிமா துறை, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் கூட சிறந்து விளங்குவதற்கு அதிகம் அதிகம் வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலே அதிகமான மனக்குழப்பத்தில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். எக்கச்சக்கமான மனக்குழப்பம். அதோடு மட்டுமல்ல, ஏழரை சனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ராசியை நெருங்கி வரக்கூடிய ராகு கேதுவால் ஒரு தொந்தரவு. அப்போ கும்பத்துக்கு பல வகையிலே பிரச்சனைகள் இருந்த போதும் உங்க ராசிக்கு வர இருக்கின்ற குருவால் அந்த ராகு கேது, ஏழரை சனி இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு சில காலம், ஒரு வருட காலம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையில ஒரு சிறப்பான மாதமாக தொடக்கமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. அப்ப இந்த நவம்பர் மாசத்துல தான் 13ஆம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு வருகிறார். அங்கு வரக்கூடிய குரு பகவான் பல வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஏன்னா கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பல பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க. ஒரு பக்கம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை, மாமனார் வீட்டு பிரச்சனை, பிறந்த வீட்டு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனைகள், வாழ்க்கை துணை பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பழக ரிலேஷன்ஷிப் பழகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல வகையில் பல இடங்களில் பிரச்சனையை சந்தித்து வரக்கூடிய மகர கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய அந்த பிரச்சனைகள் குறைந்து கும்பத்திற்கு வரக்கூடிய குருவாலே குழப்பங்கள் நீங்கி குறைகள் எல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான சந்தோஷத்தின் ஆரம்பமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சந்தோஷமா இருக்கும் சார் கும்பத்துக்கு சந்தோஷம். அடுத்தபடியா வருமானம் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் பிசினஸ பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிசினஸை பொறுத்தவரையில் எந்த பிசினஸாக இருந்தாலும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டை ஒரு அறப்பார்வையாகவும், ராசிக்கு நாலாவது வீட்டையும், ராசிக்கு ஏழாவது வீட்டையும், ராசிக்கு ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 7, 9, 5, 7, 9 உங்க ராசிக்கு 5, 7, 9 அவர் பார்க்கின்ற பொழுது நீங்க கும்ப ராசியா இருந்தாலும் சரிதான், அல்லது கும்ப லக்னமா இருந்தாலும் சரிதான், நீங்க அந்த ராசியை மேட்ச் பண்ணி நீங்க பார்க்கலாம். அப்போ தொழில்துறை நல்லா இருக்கும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேலோங்கும், பூர்வ புண்ணியஸ்தானங்கள் பிறந்த இடப்பிரச்சனைகள் இருந்தால் அது குறையும், குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும், லாபங்கள் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. அதே போல கும்பராசி நேயர்களே, நீங்க
தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சார்ந்த வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, ரெண்டு பேரும் வந்து மிரட்டிட்டு போகிறது, அதிகாரம் செய்வது, உங்களை அதிகாரம் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் பயந்து இருக்கிறது, மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், இவையெல்லாம் கூட விலகும். அப்போ இவையெல்லாம் எல்லாம் விலகணும்னு என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே கும்பராசி நேயர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கும்பராசி அன்பர்கள் கலந்து கொண்டு அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும். 6 மாதம் நான் வேலைக்கு போயிட்டு, 8 மாதம் நான் வேலைக்கு போயிட்டு, 2 மாதம் எனக்கு ஜாப் போயிடுது, இல்லை சார் நான் ஒரு நல்ல ஹையர் லெவலில் இருந்தேன் என்னுடைய கம்பெனியில், நான் சேர்மேனுக்கு நெக்ஸ்ட் லெவல், எம்டிக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருந்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கும்பராசினியர்களை இழந்த அந்த மீண்டும் பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. ஏன்னா இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், பிபி, சுகர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட வர்றதுக்கான சான்சஸ் உண்டு இருக்கும். அதெல்லாம் நோய் பெருசாகாமல் பார்த்துக்கிறதுக்கு நிச்சயமாக பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன், மனைவி. இந்த குடும்பம், கணவன், மனைவியை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வீடு கலத்தரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கலத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழகக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். ராசிக்கு 5 குரு பார்க்குறாரு. அதே போல் அரசியல், சினிமா, பில்டர் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, டெண்டர் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், மனசு நிம்மதி தரும். அதுக்கான ஆரம்பமாக இந்த நவம்பர் மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, கடைசியாக இருந்த இந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், இந்த செப்டம்பர் அக்டோபர் 2 மாதங்களும் ஆரோக்கியத்தில் அதிகமாக படுத்தி எடுத்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இருக்கக்களுடைய அந்த பிளானட்ஸுடைய பொசிஷன், கிரக அமைப்புகள் இருக்கே, அது எப்பேற்பட்ட மீன ராசியாக இருந்தாலும், நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரிதான், மீன லக்னமாக இருந்தாலும் சரிதான், அப்போ 2 எதுவாக இருந்தாலும் சரிதான் இது பொருந்தும். அப்போ மீன ராசியோ மீன லக்னமோ இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து படிப்படியாக முன்னுக்கு வருவதற்கான ஒரு முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன் மீனத்துக்கு அப்படி ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டது, எதனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தது, பணம் காசு ஒன்றும் பெருசாக செலவாகலை சாமி, ஆனால் நான் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், மனசு எனக்கு பாதிக்க நான் தைரியம் பார்த்துட்டேன், ஆனால் பணம் காசு அதிகமாக செலவாகிடுது, அப்போ ஏதேனும் ஒரு இழப்புகள், இதெல்லாம் கடந்த 2 மாதங்களில் இந்த மீனராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீர்கள். அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
மீன ராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக, நன்மைகள் அதிகம் தரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12வது வீடாகிய கும்பத்திற்கு பயிற்சி அடைந்து வருகிறார். பயிற்சி அடைஞ்சு வந்தாலும் உங்க ராசிநாதன் 12ல இருக்காருன்னு சொல்றதை விட உங்க ராசிநாதனுக்கு 2வது வீட்டில் நீங்க இருக்கீங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். குருக்கு 2ல மீனம். அப்போ மீனத்துக்கு 4வது வீட்டையும் மீனத்துக்கு 6வது வீட்டையும் மீனத்துக்கு 8வது வீட்டையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 4வது வீடை பார்த்தீங்கன்னா பார்த்தாருனாக்கா வண்டி வாகனங்கள், பழைய வண்டியை போடுறது, புது வண்டியை வாங்குறது, வீடை ரெனோவேஷன் பண்ணுறது, ஒரு புது வீடு புக் பண்ணுறது, லோன் போடுறது, அதே போல் அந்த பழைய வீடை ரெனோவேஷன் பண்ணுறது இல்லை இடம் வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகளை எடுப்பீங்க. அப்போ 6 குரு பார்க்குறாருன்னா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நோய்கள் குறையும். நோய் நொடிகள் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசி என்பவர்களே, அப்போ வந்து வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, ஏற்றி வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, சொந்த வீட்டு பிரச்சனை, அண்ணன் தம்பிகள் பிரச்சனை, அக்கா தங்கிகள் பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள், இப்படி எந்த விதமான வம்பு வழக்குகளாக இருந்தாலும், லேண்டு சம்மந்தப்பட்டது, எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும், தொழில் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் க்ளீன் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க, கொடுத்தே ஆகணும்னு நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்க, அல்லது கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறாங்க, இமேஜை ஸ்பாயில் பண்ணுறாங்க, அந்த கடன் சுமைகள் அது சம்மந்தமாக வம்பு வழக்குகள், அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளீன் ஆகும். அதே போல் மனசுக்கு ஒரே பயமாக இருக்குது, மனசில் ஒரே பயமாக இருக்குது, அடுத்து என்ன நடக்குமோனே தெரியல. அப்போ இல்லாத எனக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, எதிரிகளுடைய தொந்தரவு, அது ரிலேஷனாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், தொழில் எதிரிகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் விலகும். அப்போ அந்த வைப்பு தோஷங்கள், மந்திரங்கள், மாந்திரியங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அதெல்லாம் விலகும். அப்போ இதுக்கு தான் சொல்கிறேன், நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனையை இந்த குரு பகவான் தீர்க்கிறார். வெறும் விரயஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட 6-12 குரு பார்க்கறதுனால நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நிச்சயமாக மீனராசிக்கு குறையும். அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கட்டாயம் மீனராசி என்பர்கள் கலந்து கொண்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். சரி, வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவர்களே சிறப்பானதாகவே இருக்கும், தொழில்துறை சிறந்து விளங்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு, புதிய லோன்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு, புதிய கடன் வாங்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலுமே கூட கடன் சுமையை அதிகரித்து கொள்ளாதீர்கள், அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், வேலையில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும், இன்னும் நல்லா இறங்கி வேலை செய்வீங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அது சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ஊர்லேருந்து இப்போது இடப்பெயர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களை அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள், மனசங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும். வெளியில் பழகக்கூடியவங்க, வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க, இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு இந்த வசதி பண்ணுறது, அல்ல வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களை கண்ட்ரோலில் கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கவனம் தேவை. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டும் அடுத்த மாதங்களில் தை மாதத்தில் இருந்து நல்ல நேரம் தொடங்குது.
அதே போல அரசியல் துறை, சினிமா துறை, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே அடுத்து வரக்கூடிய தை மாதத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து நல்ல காலங்கள் நல்ல நேரங்கள் தொடங்குகிறது. ஸோ மன நிம்மதி, மன மகிழ்ச்சி இவை இரண்டும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கும். நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.